ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நானும் குட்டியை வந்து சரி எடுத்துக்கிட்டே இருந்தேன், சரி வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு விட்டுட்டாங்க. பட் குட்டி வந்து அல்லல்ல வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 30+ குட்டி எடுத்திருப்பேன். பட் என்னென்னா குட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் சேஃபாக இருக்குது. அதுக்கு வந்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லைஃப் பிளான் தாங்க. எந்த அளவுக்கு பாருங்கள் நம்மளது வந்து லைஃப் பிளான் வந்து நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. இத்தனைக்கு வந்து ஜஸ்ட் ஒன் டே தாங்க மழை பெஞ்சுது. மழை வந்து சும்மா சாரல் மழை மட்டும் தான் பெஞ்சுது. ஸோ அதுக்கே லைஃப் பிளான் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப அதே மாதிரி இதெல்லாம் வாடி அந்த லைஃப் பிளான் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆக்டிவாக அந்த நல்லா தாங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்தே இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து லைஃப் பிளான் நல்லா க்ரோத் ஆயிருக்கு. பட் ஹாப்பி தான். பட் அதை தாண்டி வந்து குட்டி வந்து என்னால் எடுக்கவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. ஸோ இருந்தாலும் வந்து குட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எடுத்துட்டேங்க. ஏன்னா குட்டி சகட்டு மணிக்கு வந்து குட்டி போட்டிருக்கேன், எடுக்கவே முடியலைங்க. அந்தளவுக்கு குட்டி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ வீடியோக்காக சும்மா எடுக்க போய் கடைசியில் 3 குட்டி பக்கம் எடுத்துட்டேன். பட் நிறையா குட்டிங்க, ஏகப்பட்ட குட்டி போடுது. இம்போர்ட் கப்பீஸ் ஆகட்டும் நார்மல் கப்பீஸ் ஆகட்டும் குட்டி வந்து ஏகப்பட்டதாகி போச்சுங்க. எனக்கு வந்து இப்போ வந்து இம்போர்ட் கப்பீஸும் நார்மலாக வந்து 30-40 கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நார்மல் குவாலிட்டியாகலாம் வந்துச்சுன்னா 20 ரூபா வந்தாங்க 30 ரூபாய்க்கே. சில சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்குறேன். பட் ஏதாவது எங்கள்கிட்ட லவ் பேர்ட் சம்டைம்ஸ் ஏதாவது வாங்கினா அது மாதிரி வாங்கினா சும்மா கொடுக்குறேங்க. ஏன்னா வந்து குட்டி நம்மள்ட்ட நிறையா போடுது. சரி நிறையா குட்டி வச்சு என்ன பண்ணுறது, ஒவ்வொரு டப்பாவும் எடுத்து டப்பாக தான் நம்பி போச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸும் வாங்கிட்டு ஸோ எல்லா ஆஃபீஸஸும் வச்சுருந்தா கொஞ்சம் இதுங்க. ஸோ பெட் ஷாப்பில் வந்து நார்மலாக வந்து ஒரு 5-10 எடுக்கிறாங்க. ஓகே, சந்தோஷம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கப்பீஸ் நம்ம வளர்த்துனா எதுவும் குறைஞ்சி போக மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நஷ்டமாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து நார்மல் கப்பீஸ்க்கு என்னென்ன பண்ணுறோமோ அதே தான் இம்பார்ட்டன்ட் கப்பீஸுக்கு பண்ணுறோம். ஸோ அதைத்தான் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கப்பீஸ் வளர்த்துங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இதாகும் அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் ப்ராஃபிட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்போர்ட் கப்பீஸ் தான் லாபம். அதே மாதிரி மிஸ் இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அது ஆரம்ப காலத்து சைக்கிளுங்க. ஸோ அதனால் வந்து இந்த சைக்கிள் நல்லா செலவு பண்ணி இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஓரமாக அது கீழே தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். நான் எல்லா வீடியோலும் சொல்கிறதான். பட் இருந்தாலும் நிறைய பேரும் சைக்கிள் கீழே பார்த்துட்டு சைக்கிளில் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, நம்ம வீடியோ அதை சொல்கிறதான். சென்டிமெண்டலான சைக்கிளுங்க இது. இது என்னோட மூத்த சைக்கிள். எங்கள் அண்ணனோட வயசு அதிகம், 25 வருஷமாக அந்த சைக்கிள் இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ சென்டிமெண்ட்லாம் அந்த வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணி வச்சுருக்கிறதுங்க. ஸோ வாங்க அடுத்து வந்து குட்டி இருக்கான்னு பார்ப்போம். பட் நிறைய குட்டி இருக்குங்க, அல்ல குட்டி தான் வருது. சரி என்ன பண்ணுறது, போதுங்க இதோட கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்ன முடியல, குட்டி எடுக்க வீடியோவும் மேக் பண்ண முடியல. ஸோ தனியாக தான் எப்பயும் வீடியோ எடுப்பேன். ஃபஸ்ட்டில் வந்து எங்கள் அம்மா கூட்டிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ விட்டுட்டேங்க. சரி நம்ம தனியாக எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் போட தனியாக எடுத்து சோலோவாக வீடியோ போட்டுறேன். இதுக்குள்ளேயும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. எங்கள் குட்டி வந்து 100க்கு மேலே மேற்பட்ட குட்டிகள் வந்து இதில் இருக்குது. ஸோ எல்லா குட்டி இதில் தான் இருக்குங்க. ஸோ நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.